வெல்கம் டு சிலோன் வாய்ஸ் செய்திகள். இது இலங்கையின் முக்கிய செய்திகள். வெளியானது உயர்தர பரீட்சை மாணவர்களுக்கான முன்னோடி பரீட்சை பிறப்பியர்கள். இலங்கையில் உயர்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்காக மொரட்டுவ பல்கலைக்கழக பொறியியற் பீட மாணவர்களால் நடத்தப்படுகின்ற முன்னோடி பரீட்சை பிறப்பேறு வெளியாகியுள்ளது. கல்வி பொது தராதார உயர்தர பரீட்சைக்கு தோற்றுகின்ற மாணவர்களுக்காக மொரட்டுவை பல்கலைக்கழக பொறியியற் பீட தமிழ் மாணவர்களால் 13 ஆண்டுகளாக நடத்தப்படுகின்ற முன்னோடி பரீட்சை இந்த வருடமும் 22 மாவட்டங்களை உள்ளடக்கிய 68 பரீட்சை நிலையங்களில் தமிழ் மற்றும் ஆங்கிலம் என இருமொழி மூலமாகவும் இடம்பெற்றுள்ளது. கடந்த மாதம் அதாவது நவம்பர் 26 ஆரம்பமாகிய இந்த பரீட்சையின் பெறுபேறுகள் வெளியாகியுள்ளது. மொர எக்ஸாம்ஸ் 2022க்கான பெறுபேறுகளை எங்கள் உத்தியோகபூர்வ வலைதளத்தில் காணக்கூடியதாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பண்டிகை காலத்தில் ரயில் பயணிகளுக்கு மகிழ்ச்சியான தகவல். இலங்கையில் நத்தார் பண்டிகை மற்றும் புத்தாண்டை முன்னிட்டு தமது சொந்த ஊர்களுக்கு செல்பவர்களுக்காக விசேட ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்படவுள்ளதாக ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது. வளமையான தூர பிரதேச ரயில் சேவைகளுக்கு மேலதிகமாக இந்த ரயில்கள் சேவையில் ஈடுபடுத்தப்படவுள்ளதாக புகையிரத போக்குவரத்து பிரதி பொது முகாமையாளர் காமினி செனவிரத்ன தெரிவித்தார். அதன்படி நாளை முதல் எதிர்வருகின்ற 27ஆம் தேதி வரை இந்த ரயில்கள் சேவையில் இடம்பெறவுள்ளன. பிரபல ஆண்கள் பாடசாலைக்கு அருகில் மசாஜ் நிலையம் என்ற பெயரில் விபச்சார விடுதி. கண்டி பேராதனை வீதியில் உள்ள முன்னணி ஆண்கள் பாடசாலைக்கு அருகில் மசாஜ் நிலையம் என்ற பெயரில் நடத்தப்பட்ட விபச்சார விடுதியை சுற்றி வளைத்த விசேட காவல்துறையினர் 3 இளம் பெண்களையும் அதன் முகாமையாளரையும் கைது செய்துள்ளனர். மத்திய மாகாண சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் சஞ்சீவ தர்மரத்னவின் விசேட உத்தரவின் பேரில் மாதளை நகருக்கு வந்த காவல்துறையினர் சுற்றி வளைப்பை மேற்கொண்டதுடன் குறித்த இடத்தில் மசாஜ் நிலையம் நடத்துவதற்கு அனுமதி பத்திரம் இல்லை என்று தெரிவித்தனர். பிரதம காவல்துறை பரிசோதகர் மற்றும் சிறுவர் மற்றும் பெண்கள் பணியகத்தின் உத்தியோகத்தர் உள்ளிட்ட காவல்துறை குழுவால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இவ்வாறு கைது செய்யப்பட்ட யுவதிகள் 25 முதல் 30 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் என்றும் அவர்கள் குருநாகல் அனுராதபுரம் முதலான பகுதிகளில் வசிப்பவர்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. சீனாவிடமிருந்து எரிபொருள் நன்கொடை, விவசாயிகளுக்கு அடித்த அதிர்ஷ்டம். சீனாவிடமிருந்து நன்கொடையாக கிடைத்துள்ள எரிபொருளை 1 ஹெக்டேருக்கும் குறைந்த நெல் பயிர் செய்கைகளில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அதிபர் ரணில் விக்ரமசிங்கே விடுத்திருந்த வேண்டுகோளுக்கு இணங்க சீன அரசாங்கம் இலங்கைக்கு 10.6 மில்லியன் லிட்டர் எரிபொருளை நன்கொடையாக வழங்கியுள்ளது. இதில் 6.98 மில்லியன் லிட்டர் எரிபொருளை நாட்டில் நெற்பயிர் செய்கையில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுக்கு நிவாரணமாக பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சர் மகிந்த அமரவீர தெரிவித்தார். விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட மீதமாகும் எரிபொருளை நாட்டிலுள்ள மீனவர் சமூகத்திற்கு வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். எவ்வாறாயினும் எரிபொருள் பகிர்ந்தளிப்பு நடவடிக்கைகள் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள தெரிவு செய்யப்பட்ட பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு சொந்தமான எரிபொருள் நிலையங்கள் மூலம் மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். தமிழர் பிரச்சினையை தீர்க்காது அரசியல் தீர்வை பெற முடியாது, ஜனாதிபதி தெரிவிப்பு. தமிழர்களின் அடிப்படை பிரச்சினைகளை தீர்க்காமல் அரசியல் தீர்வை காண முடியாது. குறிப்பிட்ட கால வரையறைக்குள் தமிழர்களின் அடிப்படை பிரச்சினைகளை தீர்த்து அரசியல் தீர்வை காண்பதே எனது நோக்கம் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில், தேசிய இன பிரச்சினைக்கு தீர்வு காணும் பேச்சுக்கள் சுமூகமாக ஆரம்பமாகியுள்ளன. தமிழ் தரப்பினரின் கோரிக்கைகள் சாதகமாக பரிசீலிக்கப்படுகின்றன. சம்பந்தன், சுமதரன், விக்னேஸ்வரன் போன்ற தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்னிடம் முன்வைத்த கோரிக்கைகளை படிப்படியாக நிறைவேற்ற நடவடிக்கை எடுத்துள்ளேன். இந்த விவகாரத்துடன் தொடர்புபட்ட அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளை தமிழ் தரப்பினருடன் கலந்துரையாட வழி அமைத்துள்ளேன். தமிழர்களின் அடிப்படை பிரச்சினைகளை தீர்க்காமல் அரசியல் தீர்வை காண முடியாது. எனவே குறிப்பிட்ட கால வரையறைக்குள் தமிழர்களின் அடிப்படை பிரச்சினைகளை தீர்த்து அரசியல் தீர்வை காண்பதே எனது நோக்கமாகும். பிறக்கும் புத்தாண்டு நல்லதொரு ஆண்டாக அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு காணும் ஆண்டாக அமையும் என்று நம்புகின்றேன் என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஆயுதமேந்திய கும்பல்கள் இலங்கையில் நடத்திய கொடூரம். ரணில் தொடர்பில் பஸ்ஸில் கூறியதை ஏற்றுக்கொண்ட அமைச்சர் பந்துலா.
ஜனாதிபதி பதவியில் ரணில் விக்ரமசிங்கே இருப்பதை ஆதரிப்பதன் மூலம் பொதுஜன பெரமுன சரியான தீர்மானத்தை எடுத்துள்ளது என்று முன்னாள் நிதியமைச்சர் பெசில் ராஜபக்சே தெரிவித்த கருத்து சரியானதே. இல்லாவிட்டால் நாட்டில் ஒரு அராஜக நிலைமை உருவாகியிருக்கும் என அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் திறன் இல்லை என்றால் நிலைமை எப்படி இருந்திருக்கும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். 1988-89 பயங்கரவாதம் நிலவிய காலத்தில் பல்வேறு உத்தரவுகளால் பேருந்துகள் மற்றும் ரயில்கள் இயக்கப்படாமல் சில நாட்கள் பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் மூடப்பட்டதை கண்டோம். அந்த உத்தரவை மீறுகின்றவர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டனர். ஆயுதமேந்திய கும்பல்கள் பலவந்தமாக வீடுகளுக்குள் நுழைந்து பெற்றோரையும் குழந்தைகளையும் மண்டியிடச் சொன்னார்கள். அந்த கும்பல்களால் கொல்லப்பட்டவர்களின் இறுதிச் சடங்குகளில் கலந்து கொள்வது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டது. நடிகர் விஜயகுமார் துங்க கொல்லப்பட்ட போது அவரது இறுதி ஊர்வலத்தில் மக்கள் கலந்து கொள்வதை தடுக்க முடியவில்லை என்பது எனக்கு இன்னும் நினைவிருக்கிறது. அப்போது விஜயகுமார் துங்க குறித்து நாளிதழுக்கு பேட்டி கொடுக்க யாரும் இல்லை. நடிகர் விஜய் ஒரு சிறந்த மனிதர் என்று நான் ஊடகவியலாளர் பந்துல பத்மகுமாராவுக்கு பேட்டி அளித்தேன். 2022 மே மாதம் 9 நாட்டில் இதே அராஜக சூழலை நாங்கள் அனுபவித்தோம். பணம் அச்சிடுதல், வட்டி வீதங்கள், மாற்று வீதங்கள் மற்றும் சர்வதேச கடன் செலுத்தல் ஆகியவற்றில் புரிதல் இல்லாதவர்களால் ஒருபோதும் அரசாங்கத்தை நடத்த முடியாது. சிலர் கூட்டங்களை நடத்திவிட்டு எதையாவது பேசலாம். சில சமயங்களில் அந்த உரைகளை மிகவும் மகிழ்ச்சியுடன் கேட்கிறார்கள். ஆனால் அவர்களால் நாட்டை ஆள முடியாது. சர்வதேச ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் இலங்கையில் அமைக்கப்பட வேண்டும் என்பதை நாம் நாட்டுக்கு திட்டவட்டமாக கூறுகின்றோம். அந்நிய செலாவணி நாட்டுக்கு வெளியே செல்வதை தடுக்கவும் நாட்டுக்கு அந்நிய செலாவணி வருவதை அதிகரிக்கவும் உதவும். போட்டி நிறைந்த சூழ்நிலையில் தரமான கல்வியை பெறவும் இது உதவும். இதுதான் எங்களின் கொள்கை. நாங்கள் வெளிப்படையாக சொல்கின்றோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை சிறைச்சாலைகளில் உள்ள 5000 மாணவர்கள் வெளியான திடுக்கிடும் காரணம். நாட்டில் உயர்தர மற்றும் சாதாரண தர பரீட்சைகளில் சித்தியடைந்த 5000 மாணவர்கள் போதைப் பொருள் பாவனையுடனான குற்றச்சாட்டுகளின் கீழ் சிறைச்சாலைகளில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கையில் 22-30 வயதுக்குட்பட்ட இளம் தலைமுறையினர் தற்போது போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையாகியுள்ளனர். இதனால் நாட்டின் எதிர்காலத்துக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக அமையாது என மேலதிக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் ஜெனரல் சந்தன ஏகநாயக்க தெரிவித்தார். போதைப் பொருள் வியாபாரம், பாவனை மற்றும் போலீஸ் சுற்றிவளைப்பு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில், 2021 சமூக மட்டத்தில் ஹெரோயின் பாவனை குறைவடைந்து ஐஸ் ரக போதைப் பொருள் பாவனை சடுதியாக உயர்வடைந்துள்ளது. ஹெரோயின் போதைப் பொருளை காட்டிலும் ஐஸ் போதைப் பொருளின் விலை குறைவாக உள்ளதுடன் எமது நாட்டில் ஐஸ் போதைப் பொருள் பாவனைக்கு எதிராக சட்டம் கடந்த காலங்களில் இல்லாத காரணத்தினால் ஐஸ் போதைப் பொருள் பாவனை சடுதியாக அதிகரித்துள்ளது. ஐஸ் போதைப் பொருள் பாவனைக்கு எதிராக மரண தண்டனை சட்டம் அண்மையில் தான் இயற்றப்பட்டது. 2015 பாடசாலை கல்வியை தொடராத 600 பேர் போதைப் பொருள் பாவனையுடனான குற்ற செயல்களுடன் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தார்கள். இந்த எண்ணிக்கை 2021 190 குறைவடைந்தது. கடந்த காலங்களை காட்டிலும் தற்போது படித்த இளம் தலைமுறையினர் போதைப் பொருள் பாவனை மற்றும் அதனுடனான குற்ற செயல்களினால் கைது செய்யப்பட்டு தண்டனைக்குள்ளாகியுள்ளார்கள். 2015 உயர்தர மற்றும் சாதாரண தர பரீட்சைகளில் சித்தியடைந்த 2000 பேர் போதைப் பொருள் பாவனை மற்றும் அதனுடான குற்ற செயல்களில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தார்கள். இந்த தொகை கடந்த ஆண்டு 5000 உயர்வடைந்துள்ளது. 2020 22 பட்டதாரிகள் போதைப் பொருள் பாவனை மற்றும் அதனுடனான குற்ற செயல்களினால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தார்கள். 2021 18 பட்டதாரிகள் போதைப் பொருள் பாவனையினால் தண்டனைக்குள்ளாக்கப்பட்டார்கள். 2015 காலப்பகுதியில் 30-40 வயதுக்கு உட்பட்டவர்கள் போதைப் பொருள் பாவனை மற்றும் அதனூடான குற்ற செயல்களினால் கைது செய்யப்பட்டார்கள். ஆனால் தற்போது 22-30 வயதுக்கு உட்பட்ட தரப்பினர்தான் போதைப் பொருள் பாவனையினால் அதிகம் கைது செய்யப்படுகிறார்கள். சிறைச்சாலைகளில் உள்ள இளம் தலைமுறையினர்களில் அதிகமானவர்கள் போதைப் பொருள் பாவனையுடனான குற்ற செயல்களில் தொடர்பு கொண்டுள்ளார்கள்.
இவ்வாறு இளம் தலைமுறையினர் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகியுள்ளமை நாட்டுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக அமையாது என்றும் அவர் தெரிவித்தார். நிமிடத்துக்கு 700 பேருக்கு தொற்று, தினசரி 5000 பேர் பலி. சீனாவில் ருத்ர தாண்டவமாடும் கொரோனா. புதிய வகை கொரோனா கண்டறியப்பட்டுள்ள நிலையில் உலகமெங்கும் கொரோனா பரவல் குறித்த அச்சமும் அதிகரித்துள்ளது. இதற்கிடையில் சீனாவில் ஏற்பட்டுள்ள கொரோனா பரவல் குறித்த அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியாகியுள்ளது. சீனாவில் ஒவ்வொரு நாளும் 10 லட்சம் பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தினசரி 5000 பேர் வரை கொரோனாவால் உயிரிழக்கின்றார்கள். சீனா கொரோனா பரவல் குறித்த அதிகாரபூர்வ தகவல்கள் வெளியிட தயக்கம் காட்டுகிறது. இருப்பினும் உலகில் இதுவரை ஏற்பட்ட அலைகளில் இது மோசமானதாக இருப்பதால் இந்த அளவுக்கு வைரஸ் பாதிப்பு இருக்க வாய்ப்புகள் அதிகமென்றே வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். 140 கோடி பேர் வாழுகின்ற சீனாவில் நிலைமை இன்னும் கூட மோசமாகலாம் என்று வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அந்த அலையில் வருகின்ற ஜனவரி மாதம் அங்கு மேலும் அதிகரிக்கும் என்றும், தினசரி பாதிப்பு 37 லட்சம் வரை செல்லும் என்றும் லண்டன் ஏர்பினிட்டி லிமிடெட் ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த நிறுவனம் கொரோனா பரவ தொடங்கியதிலிருந்தே அதன் பரவலை துல்லியமாக கணித்து வருவது குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகும் கூட சீனாவில் வைரஸ் பாதிப்பு அதிகரிக்கும் என்றும், வரும் மார்ச் மாதம் இது அதிகபட்சமாக தினசரி 42 லட்சம் வரை செல்லும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சீனாவில் நடைமுறையில் இருந்த ஜீரோ கோவிட் கொள்கை திடீரென நீக்கப்பட்டதே வைரஸ் பாதிப்பு இந்த அளவுக்கு அதிகரிக்க முக்கிய காரணம் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஜீரோ கோவிட் கொள்கை காரணமாக அங்கு பெரும்பாலானோருக்கு கொரோனா பாதிப்பு இதுவரை ஏற்படாமல் இருந்தது. இதனால் அவர்களுக்கு தடுப்பாற்றலும் இல்லாமல் இருந்தது. இப்போது கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டவுடன் வைரஸ் பாதிப்பு மின்னல் வேகத்தில் பரவி வருகிறது. அதுபோல சீனாவில் அவர்களின் சினோவார் மற்றும் சினோவாக் வக்சின் தான் அளிக்கப்பட்டது. அதன் தடுப்பாற்றலும் மிக குறைவாகவே உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனா கடந்த புதன்கிழமை தன்னுடைய நாட்டில் ஒட்டுமொத்தமாகவே 2966 பேருக்கு மட்டுமே கொரோனா உறுதியளித்துள்ளதாக தெரிவித்தது. இருப்பினும் இதை வல்லுநர்கள் யாரும் நம்ப தயாராக இல்லை. அங்குள்ள மருத்துவமனைகள் அனைத்துமே நோயாளிகளினால் நிரம்பி வழிகின்றன. அங்குள்ள மயானங்களிலும் உடல்கள் அணிவகுத்து நிற்பதை காணக்கூடியதாக உள்ளது. இதனால் அரசு அறிவிக்கின்ற தகவல்களை காட்டிலும் உண்மையில் கொரோனா பாதிப்பு பல மடங்கு இருக்கும் என்றே வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.